ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிடோபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாதுளை பழத்தோட கற்றாழையை சேர்த்து எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதுளை பழம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு மாதுளை பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனையாக நீங்கி அவங்களோட ஹார்மோன்ஸ் லெவல் சமநிலைக்கு வரும். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது கற்றாழை. கற்றாழையை சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற கொலாஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி அதோட ஈரத்தன்மை அதிகப்படுத்துது. கற்றாழை இலையை செடியிலிருந்து பறித்த உடனே அதிலிருந்து வர மஞ்சள் திரவத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறமா முள் பகுதியையும் தோலையும் நீக்கி உள்ளே இருக்கிற ஜெல்லை 5-7 தடவை வரைக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 5-7 தடவை அதை வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற கசப்புத்தன்மை நீங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கும். இதனால் கற்றாழையில் இருக்கிற சத்துக்கள் குறையிறது கிடையாது. மாதுளம்பழ ஜூஸை தினமுமே சாப்பிட்லாம். கற்றாழை சேர்க்கும்போது அதை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டால் போதுமானது. நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைச்சி மூட்டு வலியை போக்குறதுக்கும் இது ரொம்பவே உதவுது. இப்போ மாதுளம்பழம் கற்றாழையை சேர்த்து எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கற்றாழையை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இருக்கிற மஞ்சள் திரவத்தை வடிய விட்டதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட முட்பகுதியும் மேலே இருக்கிற தோல் பகுதியும் நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதை துண்டுகளாக நறுக்கி அதை ஒரு 7 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாதுளம்பழத்தை தோல் நீக்கிட்டு அதில் இருக்கிற மாதுளம்பழ விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் இந்த மாதுளம்பழ விதைகளை போட்டுட்டு அது கூட சிறு துண்டுகளாக நறுக்கிய கற்றாழையும் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா அதை மைய அரைச்சிக்கோங்க. ஃபில்டரை வச்சு ஜூஸை வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கற்றாழை துண்டுகளை மிக்சியில் போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்சு இந்த கற்றாழை துண்டுகளை 2 ஸ்பூன் அந்த மாதுளம்பழ ஜூஸில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ இந்த மாதுளம்பழம் கற்றாழை ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற கோளாறுகளை நீங்கி நம்ம ஹார்மோன்ஸ் லெவலை சமநிலையில் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.